गाइस आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए बॉयज वर्सेस गर्ल्स द स्कूल लाइफ जमकर्च की वीडियो का रिएक्शन। और ये जो वीडियो जमकर्च वालों के उनकी हमने पहली वीडियो देखी वो बहुत कमाल की थी। वो ऑनलाइन क्लासेस के ऊपर थी और वो बहुत ज़बरदस्त थी। उसमें सबटाइटल्स भी थे, इसमें सबटाइटल्स नहीं है बट ये वन ऑफ द मोस्ट लाइक वीडियोज़ है इनकी और लोगों ने हमें बहुत रिकमेंड की, तो हमने सोचा कि ये वाली भी कर लेते हैं। और ये वाली मतलब वन ऑफ द मोस्ट रिकमेंडेड में से ही थी जमकर्च वालों की, तो फिर ये भी देख लेते हैं बॉयज़ वर्सेस गर्ल्स स्कूल लाइफ। इसमें चाहे सबटाइटल्स नहीं है पर मुझे लगता है हमें समझ तो आ ही जाएगा, जो उनके एक्शंस होगी जिस तरीके से वो करेंगे उसे पता तो लग ही जाएगा। यस पता लग ही जाएगा, ट्राई करेंगे ऑफ कोर्स कि हम ज्यादा से ज्यादा समझ पाए। एंड यू नो इसकी हमने एक और पहले जो वीडियो देखी थी ऑनलाइन क्लासेस वाली, वो भी काफी रिलेटेबल थी एंड जो उसका कंटेंट था काफी हम लोग उससे रिलेट कर सकते हैं। एंड जो भी ऑनलाइन क्लास या लेक्चर्स अटेंड करते हैं वो तो ऑफ कोर्स, एंड ये जो ऐसे कॉमेडी वीडियोस होते हैं ना उसमें कंटेंट ही अपने आप ऐसा वो लोग चूज करते हैं ना कि, एंड ऑफ कोर्स काफी सारा अवेलेबल भी होता है बिकॉज हमें हमारे साथ हुई भी होती है वो सब चीजें, बहुत डेली लाइफ से कनेक्टेड होती है। सो ये वीडियोस देखने में मजा भी बहुत आता है एंड एट द सेम टाइम कॉमेडी भी होता है। सो देखते हैं कि इस वीडियो में क्या इंक्लूड किया गया। एंड बॉयज वर्सेस गर्ल्स है सो मतलब थोड़ा तो लाइक आइडिया लगा सकते हैं कि ओके हाँ बॉयज जो चीजें करते थे स्कूल में एंड गर्ल्स जो करती थी, सो ऑफकोर्स उसी के ऊपर होगा कंटेंट एंड थोड़ा बहुत रिलेटेबल तो ऑफकोर्स होगा ही। सो देखते हैं क्या होगा इसमें भाई, तो देख लेते हैं फिर फटाफट। तो आप भी देखो हम भी देखते हैं, लेट्स स्टार्ट। சரியான சூடு பாய்ஸ் சரி இது வச்சு அதை எடுப்போம். ये बहुत होता था माँ और ये पार्ले जी की मेरीगोल्ड बिस्किट वांगे मेरीगोल्ड बिस्किट वांगने पारे इधर पप्पू टाइटैनिक अपन मारी वालंदर दे माय फेवरेट ओरियो मदर किस पन्गे इप्पो लिक पन्गे इप्पो डंग पन्गे हाँ डंग पन्नो ना नाने रोम्बा उशारे मदर बिस्किट साफ्टर रहे अपन पाला पुटी करे सूर्य हमारी स्पाइक्स ओपन बिस्किट ऐसे खाते हो तुम लोग மா மெதுவா பின்னுமா தலை வலிக்குது ஏய் லூஸ் அம்மா மெதுவா பின்னு சொல்றேன்ல அப்புறம் புடிச்சு இழுத்துட்டு இருக்காத என்ன ஒரு சாக்ஸா இருக்கு இன்னொரு சாக்ஸா காணோம் மா இன்னொரு சாக்ஸா பார்த்தா சரி கத்தாத என்ன பண்றது இதுனது மங்கி குள்ளா சரி இன்னொரு கால் இது போட்டு கொண்டிதான் ஏய் ஷூஸ் தூக்கி செகண்ட் ராக் ஆ வெசி கேட்டு ஓ மீ ஃபர்ஸ்ட் ராக் இப்போ எடுத்து போ அப்பா எனக்கு இன்னைக்கு ஸ்கூல் நடந்து போறானா ஸ்பீடா போறான் அப்பா ஒரு நிமிஷம் வண்டி நீ பாட்டே நம்மளும் நடந்து பாப்போம் இப்ப நல்லா ஸ்பீடா போறோம் என்னப்பா நீயே கொண்டு போய் விடுறியா அப்ப நல்லா ஸ்பீடா போவியா சரி வா போலாம் டாடி என்ன 20 ல இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க 5 ல போ இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்தா அம்மாட்ட மாட்டி விட்டுருவேன் அப்ப அப்பாக்கு விச்சு பேட்டரி தான் பயப்படாத அம்மாட்ட சொல்ல மாட்டேன் வண்டியை எடு கேட்டியா அசெம்பிளி முடிஞ்சு ஜனகணம் மதியே பாட்டிட்டாங்கப்பா உன்னை வச்சுக்கிட்டு ஐயோ இன்னைக்கு வெனஸ்டேவே ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போடணுமே சரி டேடி நான் போயிட்டு வட்டான் டேடி ஐ வில் மிஸ் யூ சோ மச் ஈவினிங் எனக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸும் மறக்காம வாங்கி வச்சுடு சி நான் இங்க 3:00 வந்துருவேன் சோ நீ 2:00 வந்து வெயிட் பண்ணு ஓகே லவ் யூ பாய் கிட்டி சார் நினைக்கிறானே காஸ்ட் தீட்டா சைன் தீட்டா நான் போட்டுருக்க சூப்பர் பேட்டா குட் மார்னிங் சார் என்ன சார் யூனிஃபார்ம் கரெக்டா போட்டோம் சார் டைமுக்கு வந்துடும் சார் டக்கின் பண்ணிடும் சார் லோய் போட மாட்டோம் சார் பங்க்சுவலிட்டில என்ன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அதுவும் சுவாத்தியால சான்ஸ் இல்ல ஆயமா சீக்கிரம் எல்லாம் எடுத்து கூட்டுங்க இன்னும் 1 hour எல்லாம் வந்துருவாங்க மச்சான் டைம் அடிச்சேன் இன்னும் சார் வரல ஃப்ரீ பீரியட் இவன எல்லா பீரியட் வரா சுவாத்தி ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சு 2:28 ஆயிடுச்சு இன்னும் ஏன் எந்த டீச்சர் வரல அநேகமா இது ஃப்ரீயான்னு நினைக்கிறேன் நான் போய் சப்ஸ்டியூஷனுக்கு மேக்ஸ் சார் கூட்டிட்டு வரேன் x2 y2 நீ சண்முகம் என்னடா அவன் சொல்றது மாட்டேங்குது சரி வா எக்ஸ் வரலாம் சார் ஒன் டவுட் கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ தி பித்தகோரஸ் தியரம் சுவாத்தி உனக்காக தான் கேட்டு எழுது என்னது புரியலையா மீரா உனக்கும் புரியலையா நானும் எழுதுறேன் மிஸ் சண்முகம் என்னடா வெளிய போயிட்டா பிரின்சிபல் பாக்கவா அப்பறதுக்கு லேட் ஆகும் சரிவா பேசலாம் ஐயோ என்னடா லீடர் பேர் எல்லாம் சைலண்டா தெரியுமா சார் கமிங் சார் ஹின்ஸ் ப்ரூட் மேம் வேர்ஸ் தி கேப் 5 4 3 2 1
ஐயோ பிரேக் டைம் பில் அடிச்சிட்டாங்களே சார், அந்த லாஸ்ட் சம் மட்டும் போட்டு போங்க சார், சார் ப்ளீஸ் சார். நோ அண்ணே, அந்த எக் பஃப் எடுங்க. ஏய் ஆர்மகம் புரா சமோசா எடுத்து சாப்பிடுறா சாப்பிடுறா. ஆ என்னடா இதான் எக் பஃபா, என்ன இது பண்ணு மாதிரி இருக்கு, இது போய் பிரின்சிபால் கொடுங்க அவர் திம்பாரு. சீக்கிரம் சொல்லு பீட்சாவா? ஆ மீரா உனக்கு சீக்கிரம் சொல்லு மீரா, ரொம்ப கூட்டமா இருக்கு. பர்கரா? ஆனா ரெண்டு பீட்சா ஒரு பர்கர். இதுல பீட்சா என்னன்னா, ஐயோ நான் சொல்றது ஒரு செகண்ட் கேளுங்க, நிறைய டாப்பிங்ஸ் போட்டு நிறைய ஸ்பைசஸ் போடணும். சிக்கன் பீட்சா தான் வேணும். ஐயோ நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்க, ஜஸ்ட் லிசன் டு மீ ஓகே. நல்ல சிக்கன் போட்டு ஸ்பைஸ். ஐயோ ஐயோ தயவு செஞ்சு. சரி ஓகே, நீங்க சொல்றத சொல்லுங்க. என்னது பீட்சாவே இல்லையா? ஏன்னா இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் ஏன் தொண்டு தண்ணி கத்திட்டு இருக்கேன் அப்பா? சரி நான் எப்பயும் வழக்கம் போல வாங்குறதே கொடுங்க. ஐயோ டைரி மில்க் எடுத்து கொடுங்க. சண்முகம் வாழை யாரும் அருண்டுது அந்த டிவிடி தடியனா பெரிய என்ன Sir, please, we all need the blueprint for this exam, sir. Sound over there. Lunch time. எல்லாருக்கும் பண்ணி பார்த்தா potato fry, lemon rice, my favorite. And fresh fruits. Good for my health. நிக்கல் குந்தல் சுவாதி ராகேஷ் சி செக்ஷன் டாப்பர், எனக்கு உனக்கு ஃப்ளேம்ஸ் போட்டு பாருன்னு வருதா? சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ்னே இருக்கட்டும். என்னது உனக்கு போடுறியா? கொன்னிட வேண்டி, உனக்கு அந்த கிருஷ்ணமூர்த்தி மேல போடுறி. அந்த குள்ள எகிர்றான் பாரு, தூக்கி பட்டிஸ்டா பாபு. சீனர் நம்மள 10 அடி அடிச்சாலும் 2 அடி நம்ம அச்சோம்ல. டேய் பிபி மேம், பிபி மேம். Good morning ma'am. Ah, good afternoon ma'am. Ah, I eat ma'am, I eat. Ma'am, you eat ma'am. Okay ma'am, okay ma'am. Class going ma'am. I go. Swatish, Neera silent aru. பிரேம் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்க. I'm going to take this to the principal. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சத்தோண்டா மேம், சென்டம் இன் இங்கிலீஷ் நான் எதிர்பார்த்தேன் சார். பேப்பர் 2 மார்க்கா சார்? 2 மச் சார். கையா கண்ணை மூடிட்டு சொல்வேன். பயாலஜியில 100 8 சார். சார் சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஜியோகிராஃபில சென்டம் உள்ளகமே கையில தான் இருக்கு மேம். ஹிஸ்டரி பேப்பர் மேம், நான் ஹிஸ்டரி பேப்பர் பாஸ் ஆயிருப்பேன் மேம். 13 மேம், 13 பாஸ் தரேன் மேம். 25-13 பாஸ் தான். 100 கா? சரி மேம், நீ டேபிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிறேன். நினைக்கிறேன் ரிப்போர்ட் கார்டு வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் சார். ஓ தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச். சண்முகம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், இப்போ இல்லை அப்போ இல்லை எப்பயுமே நான் அந்த ஃபர்ஸ்ட். நான் நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். டாக்டரு சேவை எதுக்கு? काफी कॉमेडी वीडियो थी, सो देखने में काफी मजा आई. बट यू नो बहुत ज्यादा बताया गया था, मतलब ऐसा एक्चुअली में बॉयज एंड गर्ल्स एक्चुअली में तो नहीं करते. मतलब जैसे वो बिस्किट खा रही थी, फिर जैसे बॉयज उनके पास सॉक्स नहीं था तो पता नहीं क्या ही मफलर पहन के चले गए सॉक्स की जगह पे. सो ऐसा एक्चुअली में तो नहीं होता, बट हाँ वीडियो में दिखाया गया था सो काफी कॉमेडी लगा था. एंड उन्होंने गर्ल की जो एक्टिंग की थी वो बहुत ही है ना ध्यान से की थी. मतलब एकदम से वो अपना एक्सेंट चेंज कर रहे थे एंड थोड़ा बहुत एक्शन ऐसे जैसे गर्ल्स करती है वो कर रहे थे. एंड बहुत बारीकियों पे भी ध्यान दिया गया था. जैसे वो स्कूल में जब थी ना, गर्ल जब पार्ट प्ले कर रहे थे वो स्कूल में बैठे थे तो हाथ में हैंडकरचीफ लिया था. सो ऐसे छोटी छोटी बातों का ध्यान रखा गया था. एंड एक्सेंट भी ऑफकोर्स गर्ल्स टाइप बोल रहे थे वो, बहुत ऐसे
एकदम बातों को खींच के बोले थे ऐसा लग रहा था. एंड बॉयज का जो पार्ट था वो भी ऑफ कोर्स काफी अच्छा था. सो वीडियो देखने में काफी मजा आया. भाई नॉर्मली क्या होता है जब भी ऐसे कोई गर्ल का क्रिएट गर्ल का एक्ट करते हैं ना तो नॉर्मली वो विग लगा लेते हैं या कुछ ना कुछ चुन्नी पहन लेंगे या कुछ पहन लेंगे तो ताकि वो और रिजेंबल करे. बट इनको उनकी उसकी जरूरत ही नहीं पड़ी. इनकी एक्टिंग बहुत कमाल की थी और एकदम से आपको क्लियरली डिफरेंस पता लग जाता था कि हाँ अब ये गर्ल वाला रोल कर रहे हैं क्योंकि वो एकदम से चेंज हो जाता था उनका हाव भाव ही बोलने का तरीका ही हाथ की मूवमेंट ही और वो जिस तरीके से कर रहा था वो बहुत कमाल था. और फिर आप क्लियरली उसमें से डिस्टिंग कर सकते जबकि दोनों ने सेम कपड़े पहने थे मतलब उन्होंने ही पहने हुए थे इंडियन तो. पर ऐसा नहीं उन्होंने ना कपड़े चेंज किए थे ना कोई हेयर स्टाइल चेंज किया ना कुछ किया बट बस उनका जो एक्टिंग थी उससे से आप डिफ्रेंशिएट कर सकते थे. और बाकी उनके घर के पास वो रिजल्ट्स के पास वो रिपोर्ट कार्ड का मस्त था कि भाई जो भी सारे हैं पास हुए हैं वो आप यहाँ से रिजल्ट लेके जा सकते हैं जो फेल हुए हैं उसके बाद वो अपने प्रिंसिपल से जाके लेके. तो और बहुत सारी बातें पीछे उन्होंने बोली थी जो मेरे को था कि अगर हमें समझ आती तो और मजा आती. और मेनली ये भी चीज़ था कि किस तरीके से लाइक वो जब वो लड़की का बोल रहे थे लड़की का जैसे वो 99 मार्क्स आया था तो वो कैसे रोने लगे हाय 99 आया. तो ये वाला जो बहुत जगह सुना हुआ है कि लड़कियों को 90 अबव मार्क्स काफी बनते हैं. हाँ वही कि लड़कियों के 90 अबव मार्क्स आते हैं तो भी वो इतना खुश नहीं होती और हमारे अगर 30-35 भी आ जाए तो भी हम पार्टियां देते हैं. तो वो जो बहुत बार सुना हुआ तो वैसे ही यहाँ पे दिखाया गया. तो बहुत कमाल की वीडियो थी. आप लोग कैसी लगी आप कमेंट में जरूर बताइएगा और ऐसी लाइक करते जाइए कमेंट करते जाइए शेयर करते जाइए और सब्सक्राइब करते जाइए. बाय.